நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சியை பற்றி தான் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். தினமும் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை 3-ம் 4-ம் பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடந்த ஒரு வருஷ காலமாக இருந்து வந்த குரு பகவான் 3-ம் இடத்து சஞ்சாரம் முடிவுக்கு வந்து 4-ம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சுகத்தினை வந்து கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் நன்கு ஆலோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். யோசிக்காமல் கடகடன்னு அவசரப்பட்டு செய்யாதீங்க. அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சுப காரியங்கள்னால் வந்து நிறைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதி பிரச்சனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ராகு கேதுவோட அமர்வு நிலையால் வந்து அதிகமாக வந்து நீங்கள் செலவுகள் விரத்து அப்படின்னாக்க செலவுகள் வந்து உங்களுக்கு நிறையா வந்து நடந்திருக்கும். இப்போ நிறையா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அதுக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் நிறையா ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ குரு பயிற்சினால் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி உங்களுக்கு குடும்பத்துக்கு வரப்போகுது. நீங்கள் வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வந்து நீங்கள் காலங்காத்தால் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி நிம்மதி உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல போய் அமர போகிறாரு. அதனால் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு குறையும். அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் விசாகம் 1-ம் 2-ம் பாதத்தில் 3-ம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குருவோட வரவு சற்று சௌகரியமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எது எடுத்தாலும் தடங்கள் வந்திருக்கும், கையில் பணம் இருக்காது, நிறைய செலவுகள் இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சியானது கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. வரவை விட செலவு வந்து கூடுதலாக வந்து இருந்தாலும் அது எல்லாமே சுப வரவுகளாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்க சுப செலவுகள் நிறையா குடும்பத்தில் வரும். குடும்பத்தில் முன்னோட இப்போது சண்டைகள் படிப்படியாக குறைஞ்சி அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வந்து இப்போ ஏதாவது பிரச்சனையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த குரு பயிற்சி மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சூரியன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றில் வந்து முதலீடு செய்ய சூழ்நிலை வந்து இப்போ அமையும். நல்ல அந்த இதில் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிட்டும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணோன்னா அவசரப்பட்டு முதலீடு பண்ண வேண்டாம், நல்லா யோசித்து நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து டெய்லியே விளக்கு ஏற்றி வழிபடுங்க. சதுர்த்தி தினத்தில் வந்து அமாவாசை அன்னைக்கும் வந்து அன்னதானம் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இன்னுமே நல்ல பலனை கொடுப்பாரு. விசாகம் 1, 2, 3-ம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பற்றி பார்ப்போம். குருவின் 4-ம் இடத்தோட அமர்வு நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நட்சத்திர அதிபதியான குருவையும் ராசி அதிபதியான சுக்கிரனையும் கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஆடை ஆபரணம் நிறையாவே சேரப்போகுது. குடும்பத்தாரோட அப்பப்போ சண்டைகள் வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது சுமூகமாக தான் முடியும். அதனால் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம். தொழில் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும். அன்னபூர்ணி அம்மனை வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி கோமாதாவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா இது ரெண்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இந்த குரு பயிற்சி மூலமா இன்னும் நிறையா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.